ஹாய்ங்க, இது அதித்து மாமாவும் சேனல். நம்ம சேனலில் லாஸ்ட்டாக நம்ம வந்து எஸ்எஸ் ரைஸ் குக்கரோட அன்பாக்சிங் வீடியோ பார்த்தோம், மீனாட்சி மீனாட்சியோடது. இன்றைக்கி அந்த ரைஸ் குக்கரில் எப்படி சாதம் வடிக்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து அந்த ரைஸ் குக்கர் எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்குள்ளே வந்து ஒரு பக்கெட் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அந்த பக்கெட் ஃபுல்லாக வந்து ஹோல்ஸ் இருக்கும். அதில் வந்து உங்களுக்கு எவ்வளோ ரைஸ் வேணுமோ, இது வந்து 750 கிராம்ஸுங்கிறதுனால மேக்ஸிமம் இதில் வந்து 3 டம்ளர்ஸ் வரைக்கும் போடலான்னு அவங்க சொல்லியிருக்காங்க. 3 டம்ளர்ஸ் மீன்ஸ் 700 கிராம்ஸ் கிட்டே இருக்கும்னு நினைக்கிறேன் ரா ரைஸு. ஸோ நான் வந்து 2 டம்ளர்ஸ் ரைஸ் வந்து ஒரு 20 மினிட்ஸ் ஊற வச்சு எடுத்துக்கிட்டேன். அந்த பாத்திரம் வச்சு, குக்கரோட பாத்திரம் வச்சு, அதுக்குள்ளே அந்த பக்கெட்டை வச்சு, பக்கெட்டில் வந்து ரைஸ் கொட்டிட்டு, ரைஸ்க்கு மேலே 1 இன்ச் அளவுக்கு தண்ணி இருக்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றணும். அப்படி அது உங்களுக்கு தெரியலனா, நீங்கள் எந்த டம்ளரில் ரைஸ் அளக்குறீங்களோ அந்த டம்ளரில் நான் 1:4 8 டம்ளர் தண்ணி ஊற்றினேன். நீங்கள் வந்து ரொம்ப உங்களுக்கு குழஞ்சி வேணும் அப்படின்னா இன்னுமே 2 டம்ளர் சேர்த்து ஊற்றிக்கலாம். இல்லை எனக்கு வந்து கொஞ்சம் புலப்புலன்னு இருக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து 8 டம்ளர் ஊற்றிக்கலாம், கரெக்டாக இருக்கும். ஊற்றிட்டு உங்களுக்கு தேவைன்னா சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. நான் சால்ட் ஆட் பண்ணி தான் வெடிப்பேன் எப்பொழுதுமே, அதை ஆட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்து மூடியில் வந்து கேஸ்கெட் இருக்கும். அந்த கேஸ்கெட் கரெக்டாக வச்சுட்டு மூடியை வச்சு அழுத்தி அந்த 6 கிளிப்ஸ் இருக்கு இல்லைங்களா, அதை போட்டுக்கணும். இது வந்து புது குக்கருங்கிறதுனால கேஸ்கெட்லாம் கொஞ்சம் வந்து டைட்டாக தான் இருக்கும். ஸோ கிளிப்புமே டைட்டாக இருந்தது எனக்கு. ஸோ நான் 4 மட்டும்தான் போட்டேன். போட்டுட்டு ஸ்டவ்வில் வச்சு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நான் ஒரு 10 மினிட்ஸ் விட்டேன். 10 மினிட்ஸ்லலாம் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து விசில் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதுக்கப்புறம் நான் சிம் பண்ணிட்டேன். சிம் பண்ணிவிட்டு மறுபடியும் ஒரு 10 மினிட்ஸ் வெயிட் பண்ணேன். அப்போ மைல்டாக விசில் வந்துட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் 10 மினிட்ஸ் ஆன உடனே நான் வந்து ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு அது வந்து கூலாகட்டும்னு சொல்லிட்டு நான் ஒரு 10 மினிட்ஸ் வெயிட் பண்ணேன். ஸோ 10 மினிட்ஸ் கழித்து கொஞ்சம் அது ஆறி இருந்துச்சு. அப்போ வந்து அவங்க கொடுத்த அந்த டாங் வச்சு நான் அந்த கிளிப்லாம் ரிமூவ் பண்ணேன். ஈஸியாகவே இருந்தது ரிமூவ் பண்ணுறதுக்கு. ரிமூவ் பண்ணிவிட்டு மூடியை ஓப்பன் பண்ண உடனே சாதம் வந்து நல்லா பொல பொலன்னு நம்ம பாத்திரத்தில் வெடித்தா எப்படி உங்களுக்கு ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் வருமோ அந்த மாதிரியே வந்திருந்தது. கஞ்சியும் பார்த்திங்கன்னா அழகாக அடியில் கலெக்ட் ஆகிடுச்சு. ஸோ அந்த பக்கெட் எடுத்தும் போது நான் நல்லா கஞ்சி சொட்டிகிட்டு இருந்துச்சு. அதை எடுத்து நான் இன்னொரு பிளேட்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அந்த கஞ்சியை வந்து கொட்டிட்டு மறுபடியும் அந்த குக்கர்லேயே வச்சுட்டேன். ஸோ இன்னும் கொஞ்சம் இருக்கிற அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற கஞ்சியுமே வடிஞ்சிரும். அதுக்காக இன்னொன்று பக்கெட்டில் வச்சு நீங்கள் க்ளோஸ் பண்ணி வச்சிங்கன்னா சாதம் சூடாகவே இருக்கும். நீங்கள் சாதம் பார்த்தீங்கனாலே தெரியும் எப்படி ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் பொல பொலன்னு இருக்குது பாருங்கள். இந்த பக்கெட்டில் அடியிலையுமே கூட உங்களுக்கு அந்தளவுக்கு ஒன்றும் சாதம் வேஸ்ட் ஆகலை. எனக்கு வந்து 4-5 சாதம் தான் வந்து அந்த கஞ்சி வழியாக கீழே வந்திருந்தது. இந்த ரைஸ் போடும்போது அந்த ஹோல் வழியாக விழும் இல்லைங்களா, 1-2 ரைஸு, அதுதான் அது. ஸோ ஒரு 20 நிமிஷத்தில் வடித்த சாதம் நமக்கு ரொம்பவுமே ஈஸியாகவே கிடச்சிருச்சு. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா அதியுத்துமாமா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.